வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு கிடைத்த உற்சாக வரவேற்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியை தற்பொழுது அமெரிக்காவிற்கு கொண்டு சென்றுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். 2030 ஒரு டிரில்லியன் அமெரிக்கா டாலர் பொருளாதார வளர்ச்சி என்கின்ற இலக்குடன் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாகவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தொழில் முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். சான் பிரான்சிஸ்கோ சென்றடைந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அங்குள்ள தமிழர்கள் உற்சாக வரவேற்பையும் அளித்துள்ளனர். நடிகர் நெப்போலியன் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு பொன்னாடையும் போர்த்தி அழகு பார்த்துள்ளார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாக வரவேற்புகளும் அமெரிக்கா வாழ் தமிழர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதரவை ஈட்ட வாய்ப்புகளது பூமியான அமெரிக்காவில் இருக்கிறேன் என்றும் பதிவிட்டுள்ளார் முதல்வர். இன்று சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் முதலீட்டாளர்களது மாநாட்டில் பங்கேற்று பேசுகிறார். தொடர்ந்து ஆகஸ்ட் 31 புலம்பெயர் தமிழர்களை சந்தித்து பேச உள்ளார். இந்த நிகழ்வுக்கு பிறகு செப்டம்பர் 2 முதல்வர் சிக்காகோவில் செல்கிறார். அங்கு அமெரிக்காவில் உள்ள மிக முக்கியமான தொழில் நிறுவன முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்புகளை விடுக்க உள்ளார். பார்ச்சூன் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகிகளையும் சந்தித்து உரையாட உள்ளார். சிக்காகோவில் வெளிநாடு வாழ் தமிழர்களையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழர்களது பெருமையை பேசும் விதமாகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகள் தமிழக வளர்ச்சிக்கு உத்வேகத்தை அளிக்கப் போவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக 6,000+ கோடிகள் தமிழகத்தில் முதலீடுகளை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிடுவார் என்ற நம்பிக்கை இருப்பதாக தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் திமுகவினர்கள் தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் அமெரிக்காவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்ற உடனேயே அமெரிக்காவில் உள்ள மிக முக்கியமான நிர்வாகிகள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வரவேற்பதற்காக பெரும் படையுடன் திரட்டியுள்ளனர். மேலும் கிட்டத்தட்ட 32 காவலர்கள் அணிவகுப்புடன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் என்ட்ரியாகியிருக்கிறார். ஏர்போர்ட்டில் இருந்து வெளிவந்தவுடன் மிக உற்சாக வரவேற்பு. இதுவரை அல்லாத முதல்வருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் முதல் முறையாக இப்பேற்பட்ட உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் கடந்த மக்களவைத் தேர்தலில் 40-க்கு 40 தொகுதிகளை திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் வெற்றியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. 17 அமெரிக்கா பயணம் முடித்த பிறகு தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வருகை தரும் பொழுதும் மிக உற்சாகமான வரவேற்பு இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அடுத்த செய்தி, மிஸ்ஸான எம்ஜிஆர் சென்டிமெட் விக்கிரவாண்டியை லாக் செய்த விஜய். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டின் பின்னணி தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. செப்டம்பர் 23 மாநாட்டிற்கான தேதியாக தீர்மானித்திருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள். கடந்த 1 விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறது என்ற எதிர்பார்ப்புகள் வந்து கொண்டே இருந்தன. விக்கிரவாண்டியை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளும் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். ஆகஸ்ட் 22 நடந்த கட்சி கொடி அறிமுக விழாவிலேயோ மாநாட்டிற்கான தேதியை விரைவில் அறிவிப்பேன் என விஜய் தெரிவித்திருந்தார். நாம் விசாரித்த வரைக்கும் செப்டம்பர் 22 அல்லது 25 மாநாடு நடத்த வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. தற்பொழுது இடைப்பட்ட 23 திங்கட்கிழமை என்று மாநாடு நாளாக குறித்திருக்கிறாராம் விஜய் அவர்கள். இது ஜோதிட காரணங்களுக்காக இருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. தேதியை கடந்து இடம் தேர்வு செய்வதிலும் தமிழக வெற்றி கழகத்தின் குழுவினர்கள் நிறைய பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பற்றி தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சிலரிடம் விசாரித்தோம். மாநாட்டை எங்கே நடத்தலாம் என ஆலோசித்த போது முதல் சாய்ஸாக திருச்சியே இருந்தது. தென் மாவட்டங்களிலேயே மேற்கு மாவட்டங்களிலோ மாநாட்டை நடத்துவதை விஜய் விரும்பவில்லை. எல்லா மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் சிரமமின்றி வந்து சேரும் வகையில் மத்திய மாவட்டமான திருச்சியில்தான் மாநாட்டை நடத்த வேண்டும் என உறுதியாக இருந்தார். இடையில் ஒரு டீம் புகுந்து திருச்சி மாநாடு நடத்திய சில கட்சிகள் இப்பொழுது தேய்ந்து காணாமலே போய்விட்டன. அதனால் சென்டிமெண்டாக திருச்சி வேண்டாமை என விஜய்க்கு அறிவுரையும் கூறியிருந்தார்கள். விஜயுமே இதற்கு பிறகு கொஞ்சம் யோசித்திருக்கிறாராம்.
குழப்பத்திலிருந்து விஜயும் எம்ஜிஆர் அதிமுகவின் முதல் பொதுக்கூட்டத்தை மாநாட்டையும் திருச்சியில் தான் நடத்தினார். திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கான திருச்சியை கூட்டம் நடத்தினார். எம்ஜிஆர் நிதி திரட்டினார். எம்ஜிஆருக்கு பெரும் புகழை கொடுத்த சத்துணவு திட்டத்தை திருச்சி மாநாடு நடத்திய இடத்தில்தான் தொடங்கியும் வைத்தார் என முக்கிய நிர்வாகிகள் டேட்டாவோடு சென்றிருந்தார்கள். எம்ஜிஆர் சென்னிமின்றல் விஜய் மனம் குளிர்ந்து விட்டதாம். உடனே திருச்சிக்கு தம்ஸ்அப் காட்டினார். விடுதலை சிறுத்தை கட்சி மாநாடு நடத்திய சிறுகானூர் இடத்தை வாடகைக்கு பேசியும் முடிச்சிருக்கிறார்கள். ஆனால் மழை பெய்தால் அந்த இடம் சகதிக்காடாகிவிடும் என்ற அச்சம் ஏற்பட்டிருந்தது. இதனால் பல 100 ஏக்கர் கொண்ட அந்த இடத்தை முழுமையாக மேற்கூரை அமையும்படி செட் அடிக்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் செட் அமையும் குழுவினர்கள் பணியை முடிக்க 3 மாதங்கள் ஆகும் என கூறியிருக்கிறார்கள். இதற்கிடையே நிலத்தின் உரிமையாளரும் சில அழுத்தங்களால் பின்வாங்கிவிட்டாராம். இதனால் விஜயின் கடும் அப்செட் ஆகியிருக்கிறார். திருச்சி இல்லை என்றால் ஆனவுடன் சேலம், ஈரோடு என பல இடங்களையும் பேசியிருக்கிறார்கள். கடைசியில் விக்கிரவாண்டி இடத்தை தேர்வு செய்திருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள்.